ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, தக்காளி செடியில் ஒரு சத்து பற்றாக்குறை பிரச்சனையை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க, பட் கேட்காது இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கால்சியம் சத்து பற்றாக்குறையாக இருக்குது தக்காளியில். ஸோ இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நுனி பகுதி வந்து காயில் இருக்கக்கூடிய அந்த நுனி பகுதி எண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக கருப்பாக ஒரு ரவுண்டு லேயர் மாதிரி இருக்கும். அதை பார்க்குற போது ஒரு ஐ ஷேப் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாசம் எண்ட் ராட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பை உண்டு பண்ணும். அது எந்த சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறம்போது சம்மர் சீசனில் இதனுடைய சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் 50% வரைக்கும் ஈல்டு வந்து லாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் நிறைய வந்து சஃபர் ஆகிறாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியாது, காய் வந்து பார்த்திங்கன்னா சின்னஸாக இருக்கிற போது லைட் இருக்கும். ஸோ காயினுடைய வளர்ச்சி அதிகமாக அதனுடைய அந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகி அப்படியே காய் கருப்பாகி அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகாது, அப்படியே ஏதோ ஒரு பெதும்பி போன காய் மாதிரி வந்து அதுக்கு எந்த ஒரு நியூட்ரிஷனும் போய் சேராமல் அப்படியே காய் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதனுடைய சிம்டம்ஸு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதை வரவிடாமல் நம்ம எப்படி வந்து சேஃபாக வச்சுக்கலாம் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே லேண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுற போது நீங்கள் இல்லை வயலில் வந்து பார்த்தீங்கன்னா போன் மீல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனியூர் இருக்கும். அது வந்து எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணி அதை எடுக்கக்கூடிய ஒரு மெனியூர்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் லேண்டில் தூவி விடலாம். ஸோ இது வந்து எந்த லேண்டில் பண்ணணும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் சாயிலில் இந்த பிரச்சனை கம்பல்சரி வரும். ஸோ அதனால் நீங்கள் சால்ட்டி சாயிலாக இருந்தாக்கில் ஓவர் மண்ணாக இருந்தாக்கில் நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், போன் மீல் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சுண்ணாம்பு, கல் சுண்ணாம்பு கிடைக்கிது இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வயலில் வந்து பார்த்திங்கன்னா அதை பவுடர் ஃபார்மாக பண்ணி நீங்கள் விதைச்சி விட்டு ப்ளோயிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராப்பு போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் கிராப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கில் நீங்கள் வந்து இதுக்கு சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரம் இருக்குது, கால்சியம் ப்ளஸ் நைட்ரேட் ரெண்டும் காம்பினேஷனில் வரும். ஸோ அந்த உரத்தை வந்து நீங்கள் வேர் வழியாக நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா. அதாவது ட்ரிப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கில் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 கிலோ எடு வாங்கிட்டு வந்துட்டு அது 2 டைமாக நீங்கள் பிரித்து கொடுங்க. எந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பிஞ்சு ஊறக்கூடிய டைமில் சின்ன சின்ன பிஞ்சியாக வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ அந்த டைமில் கொடுத்தீங்கன்னாக்கில் ப்ரிவெண்ட்டாகவே நம்மளுக்கு காய் பெருசாக ஆகிற போது அந்த பிரச்சனைகள் வராது. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக விடணும், ஏன்னா சம்மர் டைமில் தான் இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து நீர் பாய்ச்சக்கூடியதை வந்து நீங்கள் அதிகமாக விடணும். ஸோ இது மல்ச்சிங் ஷீட்டில் போட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனைகள் வராது, ஓப்பன் ஃபீல்டில் போட்டிருக்கக்கூடிய விவசாயிங்க தான் இந்த பிரச்சனையை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக பாய்ச்சணும். ஸோ அப்படி பாய்ச்சும் போது அந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாக விடாமல் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால செடி வந்து கூலிங்காக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா சம்மரில் வந்து அந்த கால்சியம் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லீச்சிங் அவுட் ஆகி எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை தக்காளியில் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல அப்படியே காஞ்சி அப்படியே எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுவுமே வந்து கால்சியம் டெஃபிஷியன்சினால தான் அந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ஸோ காயில் வந்து இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் மெயினாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் அந்த காய் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் சிம்டம்ஸ் இருந்தால் இமீடியட்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் அளவு ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எப்போல்லாம் மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அப்போ வந்து அது கூட ஆட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெக்டிஃபை ஆகிடும். நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா கண்டிப்பாக ஈல்டு லாஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம சொன்ன மெத்தடெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக வராது. இரிகேஷன் வந்து நல்லா பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.